சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் உடம்புக்கு எந்த அளவுக்கு உடற்பயிற்சி கொடுக்கின்றோமோ, மூச்சுக்கு எந்த அளவுக்கு மூச்சு பயிற்சி கொடுக்கின்றோமோ, அந்த அளவுக்கு முகத்திற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். முகத்திற்கு என்ன பயிற்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னா, நம்ம முகத்தை அடிக்கடி நாம் எதுவும் செய்ய மாட்டோம். முகத்தை குளிக்கும் பொழுது முகம் கழுவுவதும், நாம் அடுத்த நேரத்தில் முகம் கழுவும் போது அந்த முகத்திற்கு தண்ணி கொடுத்து நம்ம கழுவுறது, இந்த வேலைகள் தான் முகத்தில் நடக்கும். அப்புறம் நம்ம அடிக்கடி சிரித்து கொண்டிருந்தாலும் நம்ம முகம் அழகாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது உடம்பில் உள்ள அனைத்து பாகங்களும் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இரவு தூக்கத்தில் தவிர மற்ற பகல் நேரங்களில் நம்ம உடம்பில் உள்ள பாகங்கள் வேலை செய்ய வேண்டும். அதாவது கண் அப்படின்னா விழிச்சு விழிச்சு பார்க்குறோம், ஆனால் மூக்கு சுவாசிக்கிறோம், வாய் பேசுகிறோம், ஆனால் இந்த கண்ணங்கள், இந்த நெற்றி பகுதி, இந்த தாடைகள், அதெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யணும் அப்படின்னா நாம் என்ன பயிற்சி, முகத்திற்கு என்ன பயிற்சி கொடுக்கணும், முகம் அழகாக நாம் இருப்பதற்கு எவ்வளவோ வகைகள், எந்த பூச்சி வேண்டுமானால் நாம் பூசிக்கொள்கின்றோம், ஆனால் முகம் அழகாக பொலிவாக இருக்க வேண்டும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும், இதை செய்வதனால் நம்ம முகம் மிக மிக அழகாக இருக்கும். அழகாக இருப்பது மட்டுமல்லாமல் முகத்தில் இரத்த ஓட்டங்கள் நன்றாக இருக்கும். எந்த உடம்புலையும் இரத்தம் ஓடவில்லை என்றால் அந்த இடம் மரத்து போய்விடும். மரத்து போயிட்டால் அந்த பாகத்தில் ரத்தம் ஓடலை அப்படின்னு நமக்கே தெரிஞ்சிடும். அப்போ நம்ம நடக்கணும், அல்லது அந்த உடம்பை ஆட்டி நம்ம ஏதோ ஒன்று செய்து கொண்டிருந்தால்தான் உடம்பு முழுவதும் இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும். அதனால நிறைய கால்களுக்கு நிறைய நடக்கணும். இரவு நேரங்களில் சுடுநீர் கொடுத்து கால்களுக்கு ஒத்தடம் கொடுக்க வேண்டும். கைகளுக்கு, விரல்களுக்கு மூடி மூடி நாம் திறக்க வேண்டும். கண்களை மூடி மூடி திறக்க வேண்டும். நிறைய சிரிக்க வேண்டும், அல்லது சும்மாவே நம் வாயை சிரித்து சிரித்து நாம் பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்யும் பொழுது அந்த சதைகள் இரத்த ஓட்டங்களால் நிரப்பப்பட்டு முகம் தேஜஸ் அப்படிங்கிற நிலைக்கு மாறிவிடும். இப்படி முகம் அழகாக இருப்பதற்கு நாம் தினந்தோறும் முகத்திற்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னா, கீழிருந்து மேலாக நம் கைகளால் நாம் தூக்கியவாறு முகத்தை பயிற்சி கொடுக்கணும். அப்புறம் நெற்றி, இப்படியாக சிறு சிறு பயிற்சிகள் தினம் ஒரு 10 நிமிடங்களாவது காலை மாலை இருவேளை நாம் கொடுக்கும் பொழுது அந்த முகம் அழகாகவும் பொலிவாகவும் இருக்கும். இப்படி நம்ம அந்த பயிற்சி கொடுக்கும் பொழுது பால், நம்ம ஏற்கனவே இது சொல்லியிருக்கோம், பச்சை பால், காய்ச்சாத தண்ணி ஊற்றாத அந்த பால் வச்சு முகம் முழுவதும் அப்ளை செய்து நீங்கள் மசாஜ் செய்து கொள்ளும் பொழுது முகம் பொலிவாகவும் அழகாகவும் ஒரு தேஜஸோடு இருக்கணும் அப்படின்னா நாம் இதை தினந்தோறும் செய்து கொள்ளலாம். இது வந்து நீங்கள் வெளியில் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம கைகளினால் நம் முகத்திற்கு நாம் இதனை செய்யலாம். செய்யும் பொழுது மிக மிக அழகாக இருக்கும் இந்த முகம். நம்ம வெளியில் கிடைக்கின்ற முகப்பூச்சிகள் பூசுவதனால் அந்த லேயர் அழகாக இருக்கும். அந்த முகத்தோடு இருக்கிற சதைகள் அது கொஞ்ச நேரம் புளிவாக இருக்கும். மற்றபடி அந்த அழகு முகத்திற்குள் செல்லாது. முகத்திற்குள்ளே செல்லணும், நம்ம முகம் அழகாக இருக்கணும்னா இரத்த ஓட்டத்தை முகத்தில் பரவ செய்ய வேண்டும். நம்ம முகத்தில் இரத்த ஓட்டங்கள் நன்றாக இருந்தால்தான் முகம் அழகாக ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம முகத்திற்கு நாம் தான் நம் செய்து கொள்ள வேண்டும். துளசி வேப்பிலை போட்டு சுடு நீர் நன்றாக கொதிக்க வைத்து வாரம் ஒரு முறை நீங்கள் ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா முகத்தில் உள்ள அந்த அழுக்குகள்லாம் நீங்கி முகம் அழகாக ஆரம்பிக்கும். இதெல்லாம் இயற்கை முறையில் நாம் சொல்கிற வைத்தியங்கள். அடுத்து கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் முகத்துக்கு பயன்படுத்தினா கூட முகம் அழகாக இருக்கும். இந்த பேஸ்ட் மாதிரி பச்சை பால் ஊற்றி கஸ்தூரி மஞ்சளை கலந்து நீங்கள் முகத்தில் போட்டு 15 நிமிடங்கள் கழித்து கழுவுனீங்க அப்படின்னா கூட முகம் அழகாக இருக்கும். இது செலவில்லாத, முகத்திற்காக நாம் சொல்லக்கூடிய சில வகை பயிற்சிகளும், சில வகையான உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் முகத்திற்கு அடிக்கடி மசாஜ் செய்யும் பழக்கம் காலை மாலை இரு வேளையாவது நாம் செய்து கொள்ள வேண்டும். இதனை செய்யும் பொழுது முகம் மிக மிக அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.